பொதிய நேயர்களுக்கு வணக்கம். நம் விருதுன நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஆமாங்க, கற்றல்ன்றது நம்ம வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து எல்லையே இல்லை, அளவே இல்லை. இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய விருந்தினர் வந்து அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. கல்வித்துறையில் வந்து பேராசிரியராக, ஆராய்ச்சியாளராக, விஞ்ஞானியாக, நிர்வாகியாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், அருள் தந்தை முனைவர் இக்னாசி முத்து அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி, அதையும் தாண்டி பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு கல்வித்துறையில் வந்து தொடர்ந்து வந்து பல ஆண்டு காலம் வந்து நீங்கள் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த துறைக்கும் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தான் நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். முத முதல்ல இப்போ வந்து எல்லாருமே படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கல்வித்துறையில் வரணும், அதுலேயே வந்து சிறந்து விளங்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்த மாணவன். எனக்கு அப்பொழுது இருந்தே படிக்கணுங்கிற நல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. அப்புறம் வந்து நான் ப்ரீ டிகிரி வரைக்கும் படித்ததுக்கப்புறம் இயேசு சபைன்னு ஒரு எங்களுடைய துறவர சபையில் நான் சேர்ந்தேன். எங்கள் துறவர சபையில் பல கல்வி நிறுவனங்கள், முக்கியமாக உயர்கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. அதனால் அந்த கல்வி நிறுவனங்களில் பணியாற்றணும்னு எனக்கு பணி கொடுத்தாங்க. கொடுத்து அந்த இதில் முன்னேறணும், நீங்கள் படித்து நல்லா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது, இந்த பணியில் தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு. ஆனால் ஒரு துறவர சபையில் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு எப்போ நானாக விலகணும்னு நினைக்கிறேனோ அது வரைக்கும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கலாம். அந்த விதத்தில் தான் இந்த ஆர்வம் எனக்கு வந்தது. ஓகே, உங்களுடைய இளமை பருவத்துக்கு போவோம். நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே? உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு வந்து சிந்தலச்சேரி என்ற ஒரு தேனி இதில் ஈர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அது வந்து ஒரு சின்ன ஊர் தான். இன்னும் 1500 கிட்ட இருப்பாங்க ஜனங்கள் அங்கே, ஃபேமிலிஸு. என்னுடைய குடும்பம் வந்து அப்பா ஆசிரியர், அம்மா குடும்பத் தலைவி. எனக்கு வந்து 3 சகோதரர்கள், 2 சகோதரிகள். நான் நடு பையன். அதனால் நான் சபைக்கு போகணுன்னு சொன்ன உடனே எங்கள் குடும்பத்தில் சரின்னு ஆர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. என்னுடைய ஊர்லேருந்து நான் தான் ஃபஸ்ட்டு இப்படி துறவர சபைக்கு ஒரு குருவாக போகிறேன்னு சொல்லி போனது. அதனால் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது எங்கள் ஊர் மக்களுக்கு. அதில் அப்புறம் எங்கள் படிப்புன்னு வந்ததுன்னா நான் போய் சபையில் தொடக்கத்தில் நான் படித்தது வந்து எங்கள் ஊர்லேயே அம்மலா அன்னை இது சின்ன ஸ்கூல் இருந்தது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே தான் நான் படித்தேன். அது முடிச்சுட்டு சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல் மதுரையில் 9 to 12 அங்கே படித்தேன், 11 வரைக்கும். அப்புறம் ப்ரீ டிகிரின்னு அந்த காலத்தில் இருந்தது, 65-66 அந்த டயத்தில் நான் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தேன். அதை முடித்த உடனே துறவர சபையில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த மாதிரி துறவர சபைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஆதரவு இருந்தது? உங்கள் ஊர் மக்கள்லாம் உங்களை எப்படி பார்த்தாங்க? ஒரு விதத்தில் அவங்களுக்கு இது எப்படி இருக்குமோ, ஏன்னா இது வரைக்கும் யாரும் இப்படி நம்ம இதுலேருந்து போனதில்லை, எப்படி இருக்குமோன்ற ஒரு இது ஆதங்கம் இருந்தாலும் நம்பிக்கை தான். சரி, கடவுள்கிட்ட நான் கடவுளுடைய பிள்ளையாக நம்ம அனுப்புவோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தோடு தான் சப்போர்ட் பண்ணி என்னை அனுப்புனாங்க. மக்களும் அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. உங்கள் சகோதரர் சகோதரிகள் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? அப்போ உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு அவங்களோட? அவங்க வந்து அப்போதும் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போதைக்கு எனக்கு அக்கா, தங்கச்சி, அப்புறம் தம்பி இவங்க தான் அலைவாக இருக்காங்க. 2 அண்ணன் 3 அண்ணன் இறந்துட்டாங்க, அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க குடும்பம்லாம் எல்லாமே நல்லா செட்டில் ஆகி அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க. சார், நீங்கள் சொன்னீங்க ஹைஸ்கூல் வந்து தேனியில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து மதுரையில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் காலேஜ் எங்கே பண்ணீங்க? எந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு 12th முடித்தோன்னே எல்லா மாணவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், ஒரு காலேஜில் ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நம்ம டிகிரி பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ப்ரீ டிகிரி முடித்ததுக்கப்புறம் நான் சபையில் சேர்ந்துட்டதுனால சபைக்கு என்ன தேவையோ அதை தான் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த நீங்கள் இந்த லைனில் படித்து போனால் சபைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இண்டிகேஷன் எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நாங்கள் ஆசைன்னு சொல்லுவோம், எனக்கு இந்த பாடத்தில் படிக்க ஆசை இருக்குதுன்னு சொல்லி. எனக்கு அந்த நேரமே இந்த தாவர இயல்லையும் அதே போல் விலங்கியல்லையும் கொஞ்சம் ஆர்வம் நல்லா இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த இதுகளெல்லாம் நேச்சரோடு இருந்து பழகினதுனால ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் தாவர இயல் படித்து எடுத்து படித்தேன். அது லோயலா கல்லூரியில் 3 ஆண்டுகள், 1969 to 1972 வரைக்கும் படித்தேன். பிஎஸ்சி பாட்னி? பிஎஸ்சி பாட்டனி படித்தேன். அதில் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கினேன், கோல்டு இது யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன். அதுக்கு அடுத்து ஒரு 4 இயர்ஸ் பிரேக் வந்தது. எங்களுக்கு துறவர சபையில் ஒரு ஃபிலாசபி படிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை படிக்க போயிட்டேன். அப்புறம் எம்எஸ்சி படிக்க வந்தேன். அந்த எம்எஸ்சி படிப்பு வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியில் படித்தேன். அதுலேயும் ஃபஸ்ட் ரேங்க், கோல்டு மெடல் வாங்கினேன்.
அதுக்கப்புறம் தியாலஜின்னு ஒரு படிப்பு இருந்தது, அதுக்கு போயிட்டேன். 80க்கு அப்புறம் தான் நான் எம்ஃபில் பிஹெச்டின்னு அந்த படிப்பு டெல்லி பல்கலைக்கழகத்தில் போய் படித்தேன். இப்போ ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு விஞ்ஞானியாகவும் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க. ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து இதுவரைக்கும் எத்தனை எழுதியிருக்கீங்க, என்ன மாதிரியான தலைப்பில் வந்து நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, விஞ்ஞானியாக என்ன மாதிரி குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க? முக்கியமாக சொல்லி போனீங்கன்னா, இப்போ நான் வந்து 1980 இந்த ஆய்வுகளை ஈடுபட்டு இதுவரைக்கும் 800 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் நான் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து மற்ற விஞ்ஞானிகள் வந்து 25,000 மேலே என்னுடைய கட்டுரைகளை சைட் பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்துக்காட்டாக கூறி அதை வந்து அவங்களுடைய கட்டுரைகளில் இப்படி இந்த இது இங்கே இருக்குது, இது இவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு புகழ் இருக்குது. இந்த கட்டுரைகள் மூலமாக மெயினாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தாவரங்களை நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம், ஆனால் சித்த மருத்துவம் இதிலெல்லாம் சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ணாமல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து அதை உண்மையிலேயே வேலை செய்தா, இது இந்த காய்ச்சலுக்கு வேலை செய்தா, இதுக்கு வேலை செய்தான்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி வேலிடேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறோம். அப்படி நம்ம செய்யும் பொழுது உலக அளவில் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. அது ஒரு முக்கியமான ஏரியா நாங்கள் செஞ்சுருக்கிறது. அதே போல் இன்செக்ட்ஸை பற்றியும் நிறைய நாங்கள் படித்து அதுகளுடைய இதுகளை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ உலக அளவில் எது தெரியாமல் இது வரைக்கும் இருக்கோ அதை நாங்கள் புதுசாக தெரியப்படுத்தி செஞ்சுருக்கோம். இதுதான் அந்த ஆய்வு கட்டுரைகளை பொறுத்த அளவுக்கு. புத்தகங்களை பொறுத்த அளவுக்கு நான் வந்து 3 எழுதியிருக்கிறேன். ஒன்று வந்து சுற்றுச்சூழல் பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். உயர் நம்ம உயிரியல் தொழில்நுட்பம் இது பற்றியும் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். அதுக்கடுத்து மெயினாக மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், வேல்யூ எஜுகேஷன், இதுக்கு நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக படிப்பில் சிறந்திட அப்படின்னு ஒரு புக்கு, சின்ன புக்லெட், எல்லோரும் எப்படி படித்தா நல்லா முன்னேறலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சே நான் அதில் சொல்லி காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு பெரிய ஆர்வம். அதேமாதிரி நீங்கள் எழுதின புத்தகங்கள் பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி தலைப்புகளில் காலேஜ் யூனிவர்சிட்டியில் டெக்ஸ்ட் புக்காகவும் வந்திருக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது மாணவர்களுக்கு? மாணவர்கள் வந்து அதை பைபிள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னுடைய புக் பயோடெக்னாலஜி, பேசிக் பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதெல்லாமே எங்களுக்கு ஃபாதர் கொடுத்த பெரிய வரம்னே சொல்லுவாங்க. அதே போல் இந்த வாழ்வில் சிறந்திடன்னு ஒரு சின்ன புக்கு, அதுவும் அதை வந்து மாணவர்கள் வந்து பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க. எப்படி வாழ்க்கையில் நம்ம நல்லா நடந்துக்கிறணும் அப்படின்னு இதெல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வெளிக்கொண்டுறது. அதை மாணவர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் அவங்களும் உயரத்திற்கு வர வேணுங்கிற ஒரு ஆசையில் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். சார், நீங்கள் சொன்னீங்க ஒரு 800 பேப்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடுகள்லாம் போயிருப்பீங்களா? ஆமாம், வெளிநாடுகள்லாம் போயிருக்கீங்க. பல நாடுகளுக்கு போயிருக்கேன். அமெரிக்கா, ஜப்பான், அப்புறம் சுவிட்சர்லாண்டு, ஜெர்மனி, அந்த லண்டன், இங்கிலாண்டு எல்லாம் கட்டுரைகள் நிறையா போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் பேராசிரியராகவும் அங்கே போய் பணியாற்றியிருக்கிறேன். விசிட்டிங் சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஜெர்மனியில் இருக்க ஒரு அரசு பல்கலைக்கழகத்தில் விசிட்டிங் சயின்டிஸ்ட்டாக பல வருடங்கள், 1994 இந்த 2018 கொரோனா வர்றது வரைக்குமே ஒவ்வொரு வருடமும் 2 நான் அங்கே போயிட்டு வருவேன். மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த வெளிநாட்டில் நீங்கள் வந்து போன நாட்டில் வந்து ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் தருணங்கள் இருக்கு? அது முக்கியமாக சொல்லப்போனால் அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இவங்க நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்டோடு நம்மளை கவனிச்சுக்கிறவாங்க. அது ஒன்று என்னால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. அப்புறம் ரெண்டாவது, எங்கள் ஆய்வு மூலமாக நிறைய பயனுள்ளதாக நாங்கள் செஞ்சுருக்கனால அதுக்கும் நாங்க பாராட்டுவாங்க. குறிப்பாக இந்த விவசாயிகள் வந்து நிறைய சூசைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம இந்த விவசாயிகளுக்கு பயனுள்ள விதத்தில் ஏதாவது ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆய்வு 10 ஆய்வு செய்து ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து பொன்னியம்னு அதுக்கு பேர் வச்சோம். அதை கொண்டு வந்தோம். அது நல்ல உலகம் முழுதும் இப்போ விற்பனையில் இருக்குது. ஒரு கம்பெனி மூலமாக அதை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்க. நம்ம விவசாயிகள் அதை ரொம்ப போட்டுறாங்க, நேச்சுரலாக இது வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே போல் இந்த கொரோனா டயத்தில் நாங்கள் இந்த சேவியர் ஹெர்பல் சானிடைசர் சொல்லி இந்த ஹேண்ட் சானிடைசர் நாங்கள் ஒன்று தயார் பண்ணோம். அதை வந்து சிம்பிளாக ஏழை மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கொரோனாவெல்லாம் நம்ம எப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாங்கிறதுக்காக நம்ம நேச்சுரல் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி தயார் பண்ணோம். ஹெர்பல் ஹேண்ட், ஹெர்பல் ஹேண்ட். அதே போல் இப்போது ஒரு மருந்து, நம்ம கொரோனாவுக்கும் ஒரு நம்ம சித்த மருந்து மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அதை இப்போ கனடாவுக்கு அனுப்பியிருக்கிறோம் ஆராய்ச்சிக்காக.
அவங்க ரிசல்ட்ஸ் வந்தவுடனே அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆய்வுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள ஆய்வுகள் நாங்கள் செய்கிறது மூலமாக எங்களால் முடிஞ்சதை உதவி செய்கிறோம். சார், அதே மாதிரி என்னென்ன பேட்டன்ட்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? அதாவது நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு பேட்டன்ட் காப்புரிமை வாங்கியிருக்கோம் நிறைய. அதுக்கு இது வரைக்குமே நாங்கள் 23 இதுக்கு காப்புரிமை அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் 13 காப்புரிமை வாங்கிட்டோம். 2 வந்து அமெரிக்கன் காப்புரிமை, யுஎஸ்ஏ காப்புரிமை, மீதி எல்லாமே நம்ம இந்தியன் காப்புரிமை. இதில் முக்கியமாக நாங்கள் காப்புரிமை வாங்கியிருக்கு வந்து நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி பொன்னிம், அதுக்கு ஒரு காப்புரிமை எங்களுக்கு கிடக்குது. மீதி வந்து இக்னாசியோமைசின் ஒரு மாலிக்யூல் நீங்கள் சொன்னீங்க, அந்த மாலிக்யூல் வந்து நாங்கள் ஒரு சின்ன மைக்ரோபிலிருந்து கண்டுபிடிச்சு அதை எப்படி அந்த மாலிக்யூல் புதுசாக இயற்கை நம்ம விஞ்ஞான உலகத்திற்கு ஒரு புதிய மாலிக்யூலாக இது இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரியப்படுத்துறதுக்காக எங்களுக்கு அதுக்கு ஒரு காப்புரிமை கொடுத்துருக்காங்க. அதே போல் நாங்கள் வந்து மெயின் அந்த ஒரு பூச்சி ஒன்று, அந்த பூச்சி வந்து புது பூச்சி, இது வரைக்கும் இந்த சயின்டிஸ்ட் பார்க்காத ஒன்று, அந்த பூச்சிக்கு என்னுடைய பேரும் வச்சுருக்காங்க, ஜாக் த்ரிப்ஸ் இக்னாசியோ இக்னாசி முத்து இ அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இதுக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ பேட்டண்ட்டுங்கிறது காப்புரிமை நம்ம வாங்குறது மூலமாக நம்ம செஞ்ச இது வந்து ஒரு நாவல்ட்டி, ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்திய அரசு இதிலேருந்து கொடுக்குறதும் வெளிநாடுகள்லேருந்து கொடுக்குறதும் அதன் மூலம் எங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்கு. ஸோ அதை மாதிரி வரும் பொழுது வேறு அசஸிங் பாடிஸ் இருக்குங்க இல்லையா, நாக்கு இது மாதிரியெல்லாம், அவங்க வரும் பொழுது நல்ல ஒரு மதிப்பீடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வருது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். உங்கள் பேரில் வந்து ஒரு மாலிக்குல் இருக்குது கொண்டு வந்திருக்காங்க, இன்செக்ட்டுக்கும் உங்கள் அதுக்கும் வந்து ஒரு பேர், உங்கள் பேரை வச்சுருக்காங்க, கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் என்னென்ன பரிந்துரைகள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, பேட்டன்ட்டு வாங்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து அரசுக்கு என்ன மாதிரியான பரிந்துரைலாம் பண்ணியிருக்கேன், அது வந்து பாலிசி லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் யூஜிசி, அப்புறம் வந்து சிஎஸ்ஐஆர், அப்புறம் வந்து இப்போது வேறு சில அமைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்க? நான் சயின்டிஸ்ட்ன்ற முறையில் இந்த நமது இந்திய நிறுவனத்தில் நிறைய ஃபண்டிங் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, டிபிடி, டிஎஸ்டி, சிஎஸ்ஏஆர், யூஜிசி, ஐசிஎம்ஆர், இந்த மாதிரியெல்லாம். ஸோ இவங்க எல்லாருமே நம் ஏதாவது நம்ம ஆய்வு மூலமாக இந்த இது செஞ்சால் நல்லது, இந்தியன் ஆய்வு இது இன்னும் முன்னேறதுக்கு இந்தந்த லெவலில் நம்ம போனால் நல்லதுன்னு சொல்லி பரிந்துரைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லுங்கள். ஒரு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உயிரியல் தொழில்நுட்பத்துறையில் ஆலோசகராக இருந்தேன் நான். அந்த சமயத்தில் இந்த உயிரியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன உதவி செஞ்சோம்னா மாணவர்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோயலா கல்லூரியில் முதல்வராக இருந்தப்போ முந்தி பிஎஸ்சி பாட்டனி அப்படின்னு இருந்ததை பிஎஸ்சி பயாலஜி அண்டு பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி மாற்றினோம். சரி, பிளான்ட் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதனால் மாணவர்களுக்கு முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பயன்படுத்தி அது உடனே கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி ஜிஓ பாஸ் பண்ணி எல்லாருக்கும் பயன்படுத்துகிற மாதிரி வந்தது. அதேபோல் நம்ம டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபெல்லோவாக இருக்கிறேன் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில், நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், அதுக்கு பேர் நாஸ் ஃபெல்லோன்னு சொல்லுவாங்க. அதில் நாங்கள் பாலிசி ஏற்படுத்துறதுக்காக பல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்போம், அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக இந்த இதை செஞ்சால் நம்ம நாட்டுக்கு நல்லது, வளர்ச்சிக்கு நல்லது, அந்த இதுவும் ஒரு முக்கியமான இதில் ஈடுபட்டு நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபெல்லோன்னு சொன்னதுனால ராயல் சொசைட்டியில் நீங்கள் ஃபெல்லோ? ஆமாம் ஆமாம், அந்த அங்கீகாரத்தை பற்றி சொல்லுங்கள். ராயல் என்டமலாஜிக்கல் சொசைட்டி லண்டனில், அது ஒரு மிக உயர்ந்த ஒரு இது, அதில் ஃபெல்லோஷிப்புங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நமக்கு. நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அவங்க அதில் நம்மளை வந்து ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. அவங்க மெயினாக எதுக்காக எங்களை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அந்து பூச்சின்னு சொல்லும் இல்லையா, மாத்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த மாத்ஸை வந்து நாங்கள் ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி 215 வெரைட்டிஸு கலர் ஃபோட்டோஸோட ஒரு நல்ல ஒரு புக்காக போட்டிருக்கோம், மாத்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்க அங்கீகாரம் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி சரி இவங்க வந்து ஒரு புது நாலேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு இவங்களுக்கு நம்ம ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம், ஃபெல்லோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தது நமக்கு. அது ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் உலக அளவில். அதே போல் நீங்கள் எண்டமோலி ரிசர்ச் இன்ஸ்டியூட் தனியார் கல்லூரியில் வந்து ரொம்ப வருஷம் இருந்திருக்கீங்க, அங்கே எந்த அளவுக்கு பங்களிப்பு பண்ணியிருக்கீங்க? முக்கியமாக சொல்லலாம், இந்தியாவிலேயே வந்து அந்த கல்லூரியை வந்து நீங்கள் இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க அந்த ரிசர்ச்சில். அப்போது என்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் செஞ்சுருக்கீங்க?
வழக்கமாக வந்து அக்ரிகல்ச்சரல் பல்கலைக்கழகங்களில் இந்த மாதிரி பூச்சிகள் ஆயுர்வேதம் பண்ணுறது பற்றியெல்லாம் செய்வாங்க. ஆனால் இங்கே தனியார் கல்லூரி ஒன்றில் இது மாதிரி வச்சுருக்கிறது வந்து ஒரு அபூர்வமான ஒன்று. ஸோ நான் வந்து தலைமை பதவி எடுத்த உடனே அங்கே வந்து கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணி பல ஏரியாஸில் நாங்கள் ரிசர்ச் ஆய்வுகளை முன்னேற்று கொண்டு போனோம். ஒன்று வந்து இன்செக்ட் ரிலேட்டடு, பிளான்ட் ரிலேட்டட், மெடிசன் ரிலேட்டட், அந்த எல்லா ஏரியாவிலையும் நாங்கள் பரவலாக செஞ்சு அந்த நேரத்தில் தான் ஒரு ஆண்டுக்கு நாங்கள் மினிமம் 40-45 ஆய்வு கட்டுரைகள் நாங்கள் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. இதை பேஸ் பண்ணி நம்ம அசஸ்மெண்ட்டுக்கு வர்ற பாடிஸ் எல்லாம் அந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது, என்ஐஆர்எஃப், அவங்க வந்து பார்த்துட்டு இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இருக்குதா, அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் மூலமாக இவ்வளவு செய்ய முடியுது, அதனால் உண்மையிலே உயர்ந்ததாக 100-க்கு 100 கொடுத்தாங்க. ரிசர்ச்சு அவுட்புட்டுக்கு 100-க்கு 100 கொடுத்து அந்த நல்ல இந்திய அளவில் 2வது இடத்தை தொடர அளவுக்கு கொண்டு வந்தோம் நம்ம கல்லூரியை. ஓகே, இந்த பயணத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து டிஎஸ்சி படிப்பதா, பிஎஸ்டி முடிச்சிட்டிங்க, அப்புறம் டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் சயின்ஸ், அது எந்த தலைப்பில் நீங்கள் பண்ணீங்க? அது வந்து பிளான்ட் பயோடெக்னாலஜியில். டாக்டர் ஆஃப் சயின்ஸுங்கிறது தான் ஹையஸ்ட்டு அவார்டு டிகிரியை பொறுத்தளவுக்கு. அது வந்து நம்ம சேர்ந்து படிக்கிறது இல்லை, பிஹெச்டிக்கு வந்து சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கிறது மாதிரி இல்லை. டிஎஸ்சி அல்லது டிலிட், ஆர்ட்ஸுக்கு பொறுத்தளவுக்கு டிலிட்னு கொடுப்பாங்க, காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ், லிட்ரேச்சர், இதுக்கெல்லாம் அது டிலிட்னு பேர், டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர். இது டாக்டர் ஆஃப் சயின்ஸ். இந்த டாக்டர் ஆஃப் சயின்ஸை எப்படி செய்வாங்கன்னா, நீங்கள் பிஹெச்டி முடித்து 5 வருஷம் கழித்ததுக்கு அப்புறம் என்ன நல்ல பப்ளிகேஷன்ஸ் பண்ணுறீங்களோ, புத்தகங்கள் எழுதுறது, வேறு தலைப்புகள், ஒன்றோடு ஒன்று இணைந்த தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகள் போடுறது, இதுகளையெல்லாம் நீங்கள் கம்பைல் பண்ணி பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தா அவங்க முக்கியமான பெரிய சயின்டிஸ்ட் அனுப்பி இதனுடைய தாக்கம் என்ன, இதனால் என்ன பயன், இது வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இவாலுவேஷன் பண்ணி அதை ஒரு 3 சயின்டிஸ்ட்க்கு அனுப்புவாங்க. உலகம் முழுது இருக்க சயின்டிஸ்ட்டு அவங்க எல்லாமே ரொம்ப ரேங்கிங் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்த பேஸ் பண்ணி டாக்டர் ஆஃப் சயின்ஸ்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அது ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும், அவ்வளோ ஈஸியாக பல்கலைக்கழகங்களில் கொடுக்க மாட்டாங்க. ஆனரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸுங்கிறது வேறு, அது அந்த பல்கலைக்கழகம் அவங்கள தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஆனர் பண்ணுறோன்னு சொல்லி ஆனர் ஏரியா கொடுக்குறது வேறு. இது நம்ம உண்மையிலேயே ஒர்க் பண்ணி டிசர்வ் பண்ணுறது டாக்டர் ஆஃப் சயின்ஸுன்னு. அது ரொம்ப ரேராக தான் இது வரைக்கும் இந்தியாவில் இருக்க சயின்டிஸ்ட்டு கொடுப்பாங்க. வெளிநாடுகளில் பிஹெச்டிக்கே டாக்டர் ஆஃப் சயின்ஸுங்கிற பட்டம் உண்டு. ஆமாம், அங்கே பிஹெச்டி, நம்ம இங்கே பிஹெச்டின்னு சொல்கிறது, அங்கே வந்து அவங்க டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, ஃப்ரான்ஸ், இன்னும் ஒரு சில நாடுகளில். அதுக்கு இந்த டிஎஸ்சிக்கும் வித்தியாசம் என்னென்னா, நான் சொன்னது மாதிரி அங்கே வந்து நம்ம சேர்ந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு படிக்கிறோம், இங்கே வந்து பிஹெச்டி முடித்ததுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து நம்ம என்னென்ன பப்ளிஷ் பண்ணுறோமோ அதுகளை பேஸ் பண்ணி ஒரு நல்ல திரட்டாக கொடுத்தோம்னா அதை அவங்க ஆய்வு பண்ணி நமக்கு டிகிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ளே எப்போ வரீங்க? நீங்கள் அங்கே துணைவேந்தராக இருந்திருக்கீங்க, ஒரு நிர்வாகியாகவும், இப்போ நம்ம விஞ்ஞானியாக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றது சொன்னீங்க, ஆராய்ச்சியாளராக, பேராசிரியராக, ஒரு நிர்வாகியாக என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கீங்க பல்கலைக்கழகங்களுக்கு, கல்லூரிகளுக்கு? பல்கலைக்கழகத்தில் நான் இருக்கும் பொழுது முக்கியமாக நான் செஞ்சது வந்து எல்லா கல்லூரிகள்லேயும் பல்கலைக்கழகங்கள்லேயும் இந்த செமஸ்டர் சிஸ்டம்ங்கிறத உருவாக்குனது, அப்புறம் கிரெடிட் சிஸ்டம், சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம்ங்கிறத கொண்டு வந்தது. இது பல்கலைக்குழு மானியக்குழு வந்து பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் பல இடங்களில் அதை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருந்தது. நான் வந்து எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் நல்லா பேசி இது நல்லது, மாணவர்களுக்கு நல்லது, உலக அளவுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி இந்த முக்கியமான இதுகளில் ஈடுபட்டு அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டதுனால இது கொண்டு வர முடிஞ்சது. அது உண்மையிலே ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை, ஆமாம், அது 2 பல்கலைக்கழகத்திலுமே ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் டீச்சர் எவாலுவேஷன், மாணவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறது, அவங்கள எவாலுவேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது. இது புதுசாக இருக்குது, இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இது அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஃபாதர் இதெல்லாம் எதுக்கு, மாணவர்கள் எப்படி எங்களை இது பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சார் நீங்கள் அடிக்கடி போய் உங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கண்ணாடியில் உங்களை பார்ப்பீங்களா இல்லையா, அது மாதிரி நினச்சிக்கோங்க, மாணவர்கள் உங்களை வாழ் பிரதிபலிக்கிறாங்க, அதனால் நீங்கள் இதை ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிற தேவையில்லை. இதை வச்சு உங்களை யாருமே என்ன இப்படி அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது, உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்லா செஞ்சிங்கன்னா பாராட்டு, அதுக்காக இதை எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு இது செஞ்சேன்.
அதே போல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் பொழுதே கொஞ்சம் ஹவர்ஸு வேறு இடங்களுக்கு போய் முக்கியமாக கிராமப்புறங்களுக்கெல்லாம் போய் ஏழை மாணவர்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படிக்கிறதுக்கு முன்னேறுவதற்கு உதவி செஞ்சு அந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி புது புது கொஞ்சம் நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த தலைமை பதவி உதவி செய்தது. அப்போ நான் ரெண்டு பல்கலைக்கழகங்கள்லுமே இதை என்னால் செய்ய முடிஞ்சது. அதே போல் நிறைய மாணவர்களை வந்து நீங்கள் வந்து பிஎஸ்டி பண்ணுறதுக்கு வந்து உதவியிருக்கீங்களே, இப்போ உங்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்டான உறவு, அது பல வருடங்களாக வந்து நீங்கள் பேராசிரியராக இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து அதை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும். இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த மாணவர்கள் வந்து அவங்க பரீட்சை எழுதுகிற தேர்வு எழுதுகிற தாளை அவங்க திருப்பி பெறுகிற முறையும் நான் தான் கொண்டு வந்தேன். ஓகே. இவால்வேட் பண்ணதை அவங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கிறது மாதிரி அது ஒரு அந்த நேரம் ஒரு பெரிய வெளிப்பட. ஆமாம், நூதனமான ஒரு இது முயற்சி, எல்லாரும் பாராட்டினாங்க. எனக்கு நிறைய மாணவர்கள் லெட்டரே எழுதியிருக்காங்க ரொம்ப பாராட்டி. ஸோ நம்ம ஆய்வு மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எப்பொழுதுமே இந்த ஆய்வில் ஈடுபாடு இருந்ததுனால எனக்கு நிறையா ஆய்வு திட்டங்களும் வந்ததுனால மாணவர்களுக்கு அதை பயனடைகிற விதத்தில் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்து எத்தனை ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். அவங்க எல்லாருமே இங்கே வந்து என்னோட சேரும் பொழுது சரி ஃபாதர்கிட்ட இருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமும் அமையுங்கிற ஆர்வத்தில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா ஊக்கப்படுத்தி நிறைய கற்றுக் கொடுத்து அவங்க வந்து நிச்சயமாக ஷைன் பண்ணுற அளவுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஓகே சார். அதேமாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் எழுதின ஒரு புக்கு வந்து தமிழக அரசு உங்களுக்கு வந்து விருது கொடுத்துருங்க, அது மாதிரி என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க? விருதுகள்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிறையாவே ரெக்கக்னிஷன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு அரசு ரெண்டு விருது கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆய்வு செஞ்சதுக்கு ஒரு விருது கமராஜர் அவார்டுன்னு சொல்லி, அப்புறம் புத்தக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப 1995 இந்த புக்கு வந்தது. அப்படின்னா அந்த நேரம் பார்த்துக்கோங்க எவ்வளோ சுற்றுச்சூழல் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வந்த புத்தகம். அதுவும் பாடத்திட்டமாக எல்லா மாணவ எல்லா பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகள்லேயும் அது பள்ளிகள்லேயும் இருக்குது. அதுக்கடுத்து அவார்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரெக்கக்னிஷன் வந்து இப்போ 2020 ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அவங்க வந்து பெரிய ஆய்வு செய்து உலகம் முழுந்து இருக்க ஆய்வறிக்கைகளை வாசித்து பார்த்து ஒரு ஆய்வறிஞரின் கட்டுரைகள் எத்தனை முறை பிறரால் சுட்டி காட்டப்பட்டுள்ளது என்பதை பார்த்து அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு இவங்க வந்து ஒரு விழுக்காடு சயின்டிஸ்ட் அடியில் வராங்க. சரி, என்னுடைய சப்ஜெக்ட் வந்து ஒரு ஓப்பன் பிளான்ட் பயாலஜின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிளான்ட் பயாலஜியில் 130,000 சயின்டிஸ்ட் அவங்க கம்பேர் பண்ணி பார்த்து இந்த இஞ்ஞாசி முத்துங்கிறவர் 890th இடத்துல இருக்கார் உலக அளவில், அத்தனை சைட்டேஷன் 25,000 மேலே இவருக்கு சைட்டேஷன் இருக்குது, அதனால் இவர் வந்து அந்த ஸ்டாப் 1% சயின்டிஸ்டுக்குள்ளே வராருங்கிறத மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் செய்த ஆய்வின் மூலமாக நமக்கு வந்த தகவல். மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த துறையில் உங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது இது மூலமாக தெரியுது ஐயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போதே. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன ஐயா? ஒன்றே ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரை நீங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டதோ அல்லது தெரிந்திருக்கிறதோ எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அருள் வரம். அது எப்படின்னா நம்மளும் அந்த வரத்தை பயன்படுத்தி நம்மளால் முயற்சிகளை எடுத்து எப்படி நம்ம அதை வெளிக்கொணர்றோமோ அதையும் பொறுத்து அமையுது. அதனால் ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, ஒரு ஆர்வம், ஈடுபாடு, இது எல்லாம் வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வந்து ஒரு சிறந்த நிலையை அடைய முடியணும். அதே நேரத்தில் நல்ல பண்புகளோடு, தலைமை பண்புகளும் சரி மற்ற பண்புகளும் சரி, ஒருவர் ஒருவர் நேசித்து அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மால் முயர்ந்த அனைத்தையும் நாம் அனைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு வாழ்ந்தால் நிச்சயமாக எல்லோருமே என்னைப் போல மட்டுமல்ல இன்னும் பெரியவர்கள் பலரைப் போல வாழ்க்கையில் முன்னேற வழியும். அவ்வாறு முன்னேறுவதற்கு எனது வாழ்த்துக்களையும் ஆசையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக ஐயா, உங்களுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தெரிஞ்சது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நேர்காணல் வந்து நேர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நம் விருந்தின நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பொதிகை சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம்.